அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிய 30 தமிழ் இஸ்லாமிய சேனல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இஸ்லாமிய சேனல்களை நம்ம 2 வகையாக பிரிக்க போகிறோம். முதலாவது தாவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல்கள். அதிகமாக இந்த சேனல்களில் தாவா சம்மந்தமான விஷயங்கள் தான் போடப்படும். ரெண்டாவது இஸ்லாமிய ஊடகம், அதாவது அரசியல், முஸ்லீம்களுக்கு நடக்கூடிய பிரச்சனைகள், முஸ்லீம்கள் கண்ணோட்டத்தில் இருந்து அரசியல் எப்படி இருக்கணும், இதை பற்றி பேசக்கூடிய சேனல்கள். இந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஏன் சொல்கிறோன்னா, இப்போ இது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் அளிக்காமல் அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு இதை பகிர்வதன் மூலிமா அவங்க நேர்வழி பெறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹி முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க, நன்மைக்கு வழிகாட்டியவருக்கும் அதை செய்தவருக்கு கிடைப்பதை போன்ற நற்பலன் கிடைக்கும். ஆகவே இந்த அனைத்து சேனல்களுக்கும் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்தால் நன்றாக இருக்கும். தாவா சேனல்களை பார்க்கும்போது அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஹிடன் ஜெம்ஸ், அதாவது மறைக்கப்பட்ட முத்துக்கள்னே சொல்லலாம். இந்த சேனல்கள் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இது மிக பயனளிக்கக்கூடிய சேனலாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிற சேனல் என்னென்னு பார்த்தா மிஷின் தாவா தமிழ். இந்த சேனலில் வந்து நல்ல வீடியோஸ் போடுவாங்க, எடிட்டிங் பண்ணி, அதாவது பிரயோஜனமான வீடியோஸ். ஷார்ட்டான வீடியோவாக இருந்தாலும் நல்ல சயின்டிஃபிக்கான வீடியோ, ஏத்தியஸ்ட் சம்பந்தமான வீடியோ, அதே போல் முகமது நபி இவங்களை பற்றின வீடியோவும் பேசி போட்டிருக்காரு. பெர்னாட் ஷா கூறினார், முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன. மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஜெய்னுல்லா. இவர் வந்து குரான் வந்து ஓதக்கூடியவர், குரான் ரிசைட்டேஷன் வீடியோஸ் தான் போடுவார். மாஷா அல்லாஹ் அருமையாக ஓதுவார். ஆகவே நல்ல குரான் ஓதுவோம் கிராத்தை கேட்க விரும்புகிறவங்க இவருடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله. மூணாவது ரிஸ்வின் இப்னு சுல்தான். இவர் வந்து ஒரு அற்புதமான தயின்னு சொல்லலாம். நான் முஸ்லீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சின்ன சின்னதாக வீடியோக்களை போடுறாரு. சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்துக்குமே இந்த சேனலை அருமையாக அல்ஹம்துலில்லாஹ் பதில் சொல்லிட்டுருக்காரு. சிலர் சொல்லலாம் அவங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்னு, ஆனால் இஸ்லாம் முதல்ல அவங்கள அண்ணன் தங்கச்சின்னே சொல்லலை. அத்தை மகன் மாமா மகன் எப்படியோ அதே இடத்த தான் இவங்களுக்கும் கொடுக்குது. நாலாவது நம்ம பார்க்க போகிற சேனல் ட்ரை டு கோ ஜன்னா. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குரான் ஓதுதல், அந்த குரான் ஓதுதல் வீடியோவோட தமிழ் அர்த்தத்தை பின்னாடி வந்து நல்ல பேக்ரவுண்ட் வச்சு அதை வந்து நல்ல முறையில் போடக்கூடிய சேனல். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. அஞ்சாவது நீங்கள் பார்க்க போகிற சேனல் அப்துல் ரஹ்மான் ஹைதர்ஸ் பிளாக். இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா மாஷால்லாஹ் அருமையான தாயி, நல்ல நசீஹா செய்யக்கூடியவர், அருமையாக வந்து பேசியிருப்பார். முஸ்லீம்களுடைய கொள்கை சம்பந்தமான விஷயம், முஸ்லீம்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், இதை பற்றிலாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பேசியிருக்காரு. அல்லாஹுவை நினைவு கூறாமலேயே, அல்லாஹ் மீது எந்த ஒரு அன்பையும் நாம் சுமக்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நமக்கு தருகின்றான் என்றால், இவ்வளவு உதவி செய்கின்றான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் மேசிக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் ஃபிலிப். இவர் வந்து கிறிஸ்துவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். இவர் வந்து வேதங்களை வந்து ஆராய்ஞ்சு கிறிஸ்துவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அதனால் இவர் வந்து இதில் ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அதனால் கிறிஸ்டியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை வேதத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், இதை பற்றி எல்லாம் அருமையாக விளக்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன தலைப்பை கொடுத்து அந்தந்த ஆதாரத்தோடு வச்சு இது வந்து இதைத்தான் சொல்லுது அப்படின்னு ஆதாரத்தோடு பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து தாவா பண்ண நினைக்கிறவங்க இவரோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் வார்த்தை வந்து அங்கே இரான்றது இருக்குது, அதுக்கு ஆதாரம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்சிலான் இருக்காது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அந்த மேனுஸ்கிரிப்ட்லேயே வந்து கை வச்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள். திட்டமிட்டு அதை வந்து அந்த வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எப்சிலான் வந்து சேர்த்ததுனால அதோட மீனிங் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராஸ், இந்த இராஸுக்கு கிரீக் வேர்டு வந்து மீனிங் வந்து ஹேண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏ மேன் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் வந்து அந்த எப்சிலான் இல்லை, அந்த எப்சிலான் இல்லைன்னா அது வந்து இரா குகையை தான் குறிக்கும். ஏழாவது நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஹதீஸ் விஷுவல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே தெரியும், ஹதீஸை வந்து ஒரு விஷுவலாக காட்டணும், சின்ன சின்ன ஹதீஸ்களை வச்சு
அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சேனல். இப்போ வந்து அதுல பயான்கள்லாம் போடுறாரு. நபியை நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் இதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹை பார்த்து கொண்ட அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தால் இந்த ஹிதாயத்தை பாதுகாப்பதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி எடுக்கணும். எட்டாவது நம்ம பார்க்க போறது ஹதீஸ் கல்வி. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியான சேனல். என்னன்னா அரபிக்கில் வந்து பேசக்கூடியதை அப்படியே தமிழ் அர்த்தம் பண்ணி அது கீழே போடுவாங்க சப்டைட்டில்ஸ் மாதிரி. இவங்க வந்து இப்போ மரியமியாத் அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து கண்டினியூஸாக சின்ன சின்ன வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யன் மன்ஸியா தர ஹாதிஹி கலிமாத் கலதஹா இம்ரா ஸாலிஹா كان الله سبحانه وتعالى مطلع على كل تفاصيل قصتها لا تعاتب على الكلمات التي تخرج في اللحظات الصعبه ஒன்பதாவது நம்ம பார்க்க போறது ராயல் இஸ்லாமிக் மீடியா. இந்த சேனல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஹதீஸ் 100% அருமையான கிராபிக்ஸோட அழகா வந்து பதிவிடுவாரு. இந்த சேனலை வந்து நீங்க வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்யணும். உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்கவோ அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதீனா நகரில் ஓர் ஆட்சியை நிறுவிய பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் பொருளாதாரத்தை விரும்பிய அளவுக்கு திரட்டியிருக்க முடியும். ஏனெனில் அவர்களின் ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்தது. இந்நிலையிலும் அவர்கள் தமக்காக செல்வம் திரட்டவில்லை, அரண்மனையில் வசிக்கவில்லை. கடைசி வரை குடிசையிலேயே வாழ்ந்து குடிசையிலேயே மரணித்தார்கள். பத்தாவது நம்ம பார்க்க போறது தமிழ் குர்ஆன் ஹதீஸ். இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன குர்ஆன் வீடியோக்கள், சின்ன சின்ன ஹதீஸ்கள், நினைவூட்டல், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் போடுறாரு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக ஖லகல் இன்ஸான மின் அலக. பதினோராவது நம்ம பார்க்க போகிறது ஸ்லேவ்ஸ் ஆஃப் த கிரியேட்டர். இந்த சேனல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமான கருத்துக்களுடைய வீடியோக்களை இந்த சேனலில் போடுறாங்க. இப்போது சமீபமாக வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அழகிய முறையில் விளக்கக்கூடிய வீடியோக்களை போட்டிருக்காங்க. எப்படி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்ன செய்தி இன்றும் பரவி விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதே, என்ன காரணம்? அவர் சொன்ன நூலை தான் சிறிது புரட்டுங்களேன். 12வது நம்ம பார்க்க போகிறது இஸ்லாமிய நண்பன். மாஷா அல்லாஹ், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசாக இருந்தாலும் தாவா செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவரால் முடிஞ்ச விஷயத்தை பேசி பதிவிடுறாரு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப முக்கியமான கேள்விகள், இஸ்லாத்தை குறித்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றாரு அரபியா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையிலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை பேணுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று அவர்களுடைய மனைவி உம்மு சல்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். 13வது நம்ம பார்க்க போறது சுன்னா ஷாபி. இது கொஞ்சம் வித்தியாசமான சேனல் தான். ஏன்னா வந்து இந்த சேனல்ல என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிய புத்தகங்களை எடுத்து அந்த புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. ரிவ்யூ கொடுத்து இந்த புத்தகம் எப்படி இருக்குது, புத்தகத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன வீடியோக்களும் போடுவாங்க. என்ஆர்சி வந்த பிறகு என்னத்தான் தமிழகத்தில் மாறப்போகிறது, என்ன என்ன விளைவுகளை தமிழக மக்கள் சந்திக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் உணர்வுபூர்வமாக, நல்ல ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இப்போ 14வது நம்ம பார்க்க போகிறது தமிழ் தாவா வேர்ல்டு. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு இளம் தாயை அவர் கற்றுக்கிட்ட மார்க் அறிவை வச்சு மக்களுக்கு வந்து நல்ல நல்ல சிந்தனைகளையும் நல்ல நல்ல உபதேசங்களையும் அவரால் முடிஞ்சது கொடுத்துட்டு வராரு. இப்போது சமீபமாக சின்ன சின்ன சூறாக்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை விளக்கங்களையும் கியாமத்து நாள் பற்றின தொடரையும் இப்போ செஞ்சிட்ருக்காரு. நிச்சயமாக அவர்கள் அந்த நாளை கியாமத்து நாளை ரொம்ப தூரத்தை காண்றாங்க. ஓ நராகு கரீபா, ஆனால் ஓ நராகு நாம் காண்கிறோம் கரீபா, அந்த நாளை ரொம்ப நெருக்கத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஃபேமஸான தாவா சேனல்களோட கேட்டகரி பண்ணிட்டோம். இந்த சேனல் அதிகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம 15வது பார்க்க போகிறது கியூ டிவி நெட்ஒர்க். இந்த சேனல் மாஷாலாம் சொல்லவே தேவையில்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய தாவா சேனல் அளவுக்கு இங்கே இருக்குது மாஷாலாம். 16வது பார்க்க போகிறது ஓவர்வெல்மிங் குர்ஆன் தமிழ். இந்த சேனல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இஸ்லாமிய நினைவூட்டல்களையும் அதே போல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், குர்ஆன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசக்கூடியதாக இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் செய்கிறாரு. 17வதாக பார்க்க போகிறது அல் கஸ்வா டிவி. குர்ஆன் சொன்ன அடிப்படையான ஆலிம்கள், அவங்க பேசக்கூடிய பயான்கள், இதெல்லாம் வந்து அழகிய முறையில் போடுவாங்க.
பல ஆலிம்களுடைய பயான்கள் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும். 18வது நம்ம பார்க்க போகிறது வே டு பாரடைஸ். அதிகமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த சேனலில் பேசுவாங்க. அதே போல் தாயிகளும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தங்களுடைய செய்திகளை சொல்லுவாங்க. இந்த சேனல் வந்து தாவா செய்கிறதுக்கும் உங்களுடைய முஸ்லீம் இல்லாத நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. 19வது நம்ம பார்க்க போகிறது லவ்பல் இஸ்லாம். இந்த சேனலில் வந்து மாஷாலா அருமையான எடிட்டிங் பண்ணி சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், நாத்திகத்தை சம்மந்தமான விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் வந்து போட்டு அல்லாஹ் இருக்கான் அப்படின்ற ஒரு கான்செப்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகிய முறையில் சிம்பிளாக வந்து நல்ல நல்ல வீடியோக்களை பண்ணக்கூடிய சேனல் இது. 20வது நம்ம பார்க்க போகிறது ஏஐடிசி தாவா டீம். இந்த சேனலில் முக்கியமாக முஃபாரிஸ் தாஜுதீன் ரஷாதி, அப்துல் பாசித் புகாரி இவங்களுடைய வீடியோக்கள் வந்து அதிகமாக பதிவிடுவாங்க. 21வது நம்ம பார்க்க போகிறது ஸ்லேப்ஸ் ஆஃப் அல்லா. இந்த சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செஞ்சுருப்பீங்க. மறுமை நாளின் அடையாளங்கள் சொல்லி ஒரு தொடர் செஞ்சாங்க. அந்த தொடர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய தொடராக இருந்தாலும் இப்போது காட் சீரீஸ் கடவுள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த தொடர் மாஷல்லா இது வந்து சரியான முறையில் வந்து போயிட்டுருக்கு. இறைவன் இருப்பதற்கான ஆதாரங்கள் என்ன, உண்மையான இறைவன் யார், குரானில் வந்து இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம், குரானில் இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனல் தான் தாவா ஃபார் முஸ்லீம்ஸ். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே வந்து தமிழில் வந்து இல்லாத பயான்களை வந்து தமிழில் செஞ்சு போடணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து குரான் வீடியோக்கள், நல்ல கிராஃபிக்ஸோடு இருக்கிற வீடியோக்கள் இங்கிலீஷில் பார்த்தோன்னே குரான் வீடியோக்கள் இந்த மாதிரி இருக்குது ஆனால் தமிழில் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழில் வந்து செய்ய ஆரம்பித்தோம். இப்படியே வந்து செஞ்சு சில சில முக்கியமான வீடியோக்கள் தொடர்கள்லாம் பண்ணிட்டு வரோம். நபிமார்கள் வரலாறு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, அதே போல் முஃப்தி மெக்ஸாக்கே நாய்க் போன்றவங்களுடைய பயான்களை வந்து தமிழாக்கள் செஞ்சு அதை போடுறோம். இப்போ நம்ம 2வது வகைக்கு போவோம், இஸ்லாமிய ஊடகம் அரசியல் சம்மந்தப்பட்ட சேனல்கள். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற முதல் சேனல் வந்து பேனாக்கள். பேனாக்கள்ன்ற சேனல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு உலகம் பூரா நடக்கக்கூடிய கொடுமைகள், அக்கிரமங்கள், என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் வந்து நல்ல முறையில் டாக்குமெண்ட்ரி மாதிரி தெளிவாக வந்து சொல்லக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனல் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் சென்றடையாமல் இருக்குது. இன்ஷால்லா அதிகமான மக்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அதிகமாக வந்து ஷேர் செய்யுங்க. 24வது வரக்கூடிய சேனல் வந்து கியூசாட் நெட்ஒர்க். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் சம்மந்தமான செய்திகளையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து எடுத்து கூறக்கூடிய சேனல். 25வது நம்ம பார்க்குறது பேட்டை டிவி. இந்த சேனல் வந்து மாஷல்லா அருமையாக பேசுவார் நம்ம ஃபாரூக் பாய். இவருடைய சேனல் வந்து கொஞ்ச நாளாக தான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ஆரம்பித்தது வந்து அதுக்கப்புறம் நல்ல முறையில் வந்து ஒரு காமெடி கலந்த வகையில் அரசியலில் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லி அதற்கான வந்து நியாயத்தையும் கேட்குறாங்க. 26வது நம்ம பார்க்க போகிறது நெல்லை சதக். இவருடைய சேனல் எப்படின்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்கிறது, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளையும் அதே போல் நல்ல நல்ல கருத்துக்கள் புத்தகங்களை படித்து அந்த புத்தகங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு. 27வது நம்ம பார்க்க போகிறது தமிழ் முஸ்லீம் வாய்ஸ். இந்த சேனல் வந்து முழுமையாக வந்து ஒரு அரசியல் சார்ந்த சேனல் சொல்ல முடியாது, அதிகமாக வந்து இஸ்லாமிய நினைவூட்டல்களும் இந்த சேனலில் இருக்குது. முஸ்லீம்கள் சம்பந்தமான அரசியல் விஷயங்களை பற்றியும் சமூகத்தில் நடக்கூடிய அநீதிகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சேனல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ1 அஃபிஷியல். யூடியூப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஊடகத்துறையில் ஒரு மிகப்பெரிய சேனல் தான். உலகம் முழுக்க முஸ்லீம்களுக்கு நடக்கூடிய விஷயங்களையும் அந்த செய்திகளை சொல்லும்போது அதை இஸ்லாமிய அடிப்படையிலேருந்து சொல்லக்கூடிய அருமையான ஒரு சேனல். 29வது பார்க்க போகிறது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன். இந்த சேனல் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் சரி, இன்றைக்கு நடக்கக்கூடிய அநீதமான ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ஊடகங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேனலாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 30வது நம்ம பார்க்க போகிறது லீ டிவி நெட்ஒர்க். இந்த சேனலில் வந்து அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. மாஷல்லா எல்லாமே பற்றி பேசுவாங்க. முஸ்லீம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் சம்மந்தமாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை வந்து அதில் ஒரு கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், அதே போல் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதுக்கான நீதியையும் அதுக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சேனல். ஏன் இந்த சேனல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறோன்னா இந்த சேனல்கள் மூலயமா வந்து எங்களுக்கு மட்டும் நன்மை கிடைக்காமல் உங்களுக்கும் நன்மை கிடைக்கணும். இதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் செஞ்சால் இதன் மூலயமா வந்து
யார் வேணால் நேர்வழி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் வந்து இந்த சேனல்லாம் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறோமே தவிர, நாங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கோ நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கோ இந்த சேனலை உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லலை. அல்லாவுக்காக இந்த தாவா சேனலில் வந்து நீங்கள் வந்து ஆதரிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துருவானாங்க.